சிங்கப்பூர் மலேசியாவுக்கு நேரடி விமான போக்குவரத்து இல்லாதால் புலம்பெயர் தமிழர்கள் மிகுந்த சிரமத்தை சந்திக்கிறார்கள். எனவே கோவிட் காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என விமான போக்குவரத்து துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? விவரங்கள். அட்லீஸ்ட் ஒன்றிய அரசினுடைய இந்த சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகமானது சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுடன் இந்த கோவிட் கால விமான போக்குவரத்துக்கான ஒப்பந்தம் செய்து கொள்ளாத நிலையின் காரணமாக தமிழகம் மற்றும் தமிழகத்திற்கு வரக்கூடிய பயணிகள் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா நாடுகளுக்கு இடையில் தற்காலிக இந்த கோவிட் கால விமான போக்குவரத்து ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால் பல்வேறு நாடுகளுக்கு குறிப்பாக துபாய், தோஹா மற்றும் கொழும்பு மார்க்கமாக தமிழகம் வர வேண்டிய ஒரு சூழலானது இருக்கிறது. இதன் காரணமாக பயணிகளுக்கு தேவையில்லாத அலைச்சலும் கூடுதலான பொருட்களும் ஏற்படுகிறதாகவும் இதனை உடனடியாக கருத்தில் கொண்டு கோவிட் கால அந்த போக்குவரத்து விமான போக்குவரத்துக்கான அந்த ஒப்பந்தத்தை போடும்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய விமானத்துறையினுடைய அமைச்சருக்கு போக்குவரத்துறை அமைச்சர் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பிட்டபடி பார்த்தோம் என்றால் இந்த கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக பல்வேறு நாடுகளுக்கு விமான போக்குவரத்தான தடை செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக பல்வேறு நாடுகளில் இருந்து வரக்கூடிய விமான போக்குவரத்துக்கான அந்த ஒப்பந்தமானது போடப்படாமல் இருந்த ஒரு சூழலின் காரணமாக சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து தமிழகம் வரக்கூடிய தமிழர்கள் மற்றும் தமிழகம் வரக்கூடிய பிற நாட்டினுடைய பயணிகள் ஆகியவர்கள் துபாய், தோஹா மற்றும் கொழும்பு மார்க்கமாக மாற்றுப்பாதையில் பயணம் செய்துள்ளது என்றும் அதன் காரணமாக பல்வேறு இன்னல்களுடன் அதிக விமான கட்டணங்களை செலுத்த வேண்டியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பயணிகள் எதிர்கொள்ளக்கூடிய இத்தகைய இடர்பாடுகளை தீர்ப்பதற்கு தற்காலிக விமான சேவைகளை வழங்கிட ஏதுவாக சிங்கப்பூர் மற்றும் மலேசிய நாடுகளுக்கு இடையில் தற்காலிக கோவிட் கால விமான போக்குவரத்து ஏற்பாடுகள் உடன்படிக்கையை செய்து கொள்ளுமாறு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய விமான போக்குவரத்து அமைச்சருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ். மேலதிக தகவல்களுக்கு மீண்டும் இணையலாம்.